வணக்கம், என் பேர் ஜெயச்சரன். நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்திலேருந்து வரேன். நான் ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாமில் ஸ்டேட் 22nd ரேங்க் செக்யூர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஓவரால் மார்க் வந்து 208.25. என்னோட மெயின்ஸ் ரிட்டன் மார்க் வந்து 181.25. என்னோடய இன்டர்வியூ மார்க் 27. நான் கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கிரேட் 2 சப் ரெஜிஸ்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய குடும்பம் வந்து விவசாய பின்னணி கொண்ட குடும்பம். நான் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் என்னோடய பெற்றோர் என் மேலே நம்பிக்கை வச்சு என்னை படிக்க வச்சாங்க. அந்த நம்பிக்கையை நான் பொய்யாக்காமல் இப்போ நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. நான் 2021 ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் மேக்ஸிமம் கவர் பண்ண ஏரியா வந்து தமிழுக்கு ரொம்ப எம்ஃபோசிஸ் பண்ணி படித்தேன். நான் தமிழ் வந்து 6th to 12th ஸ்கூல் புக்கு நான் ரொம்ப ரிப்பீட்டட் ரிவிஷன்ஸ் நான் வந்து கொடுத்தேன். மேக்ஸ் வந்து 25 marks இருக்கனால மேக்ஸ் வந்து நான் டெய்லி 1 hour இல்லை 2 hour வந்து மேக்ஸ் வந்து நான் தினைக்குமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். மேக்ஸ் வந்து 2011 to 2022 வந்து கம்பிலேஷன் ஆஃப் இயர் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ஸ்லேயே நிறைய அவைலபிளாக கிடைக்குது. ஸோ டெய்லி அந்த 1 hour 2 hour நான் வந்து மேக்ஸிமம் ஒர்க் பண்ணி பார்த்தேன். இது என்னோட ப்ரிலிம்ஸ்க்கான சக்ஸஸ்க்கு ஒரு காரணம். ஜிஎஸ் ஜென்ரல் சயின்ஸ் பார்த்தா பாலிட்டி வந்து நான் லட்சுமிகாந்த் கவர் பண்ணேன். ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ஸாக நான் கவர் பண்ணேன். ஸோ இங்கே ப்ரிலிம்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்னோட கவர் ஆயிடுச்சு. நான் மெயின்ஸ் வந்து June 2022 நான் வெற்றியாய சேர்க்கிறமில் ஜாயின் பண்ணேன். இவங்க கொடுத்த அந்த யூனிட் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேபலஸாக இருந்துச்சு. மொத்தம் 15 unit tests கொடுத்தாங்க. அந்த யூனிட் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே வந்து எனக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக கவர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கிளாஸஸும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. பாலிட்டிக் வந்து நான் மேக்ஸிமம் அருண்ஜவகர் சாரோட கிளாஸு, அப்புறம் லட்சுமிகாந்த் நோட்ஸ் இதை நான் ஃபாலோ பண்ணேன். சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ்க்கு வந்து சிவராமன் சாரோட கிளாஸு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக இருக்க இப்போ எக்ஸாம்பிள் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் டேட்டாஸ் என்னென்ன வருதோ நான் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் வெற்றியோட யூனிட் டெஸ்ட் மெட்டீரியல் வந்து ரொம்ப எனஃபாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டான இப்போ இஸ்ரோ, டிஆர்டிஓ இவங்களோட டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வெற்றியில் நான் வந்து டெஸ்ட் வந்து மொத்தம் 26 tests அட்டன் பண்ணியிருக்கேன். 15 unit tests, 6 marks ப்ளஸ் 4 revision டெஸ்ட் இதெல்லாம் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த டெஸ்ட்டும் அந்த டெஸ்ட்டுக்கு அவங்க கொடுத்த ஃபீட்பேக்கும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ அவங்க கொடுத்த ஃபீட்பேக் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து நான் இம்ப்ரூவ் ஆகணும் ஃபீல் எனக்கு வந்து இருந்துச்சு. என்னை வந்து ரொம்ப மோல்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் நான் பண்ணேன். ஸோ தேங்க்ஸ் டு வெற்றி ஐஎஸ் அகாடமி. நான் இன்டர்வியூமே மார்க் இன்டர்வியூ வந்து வெற்றி ஐஎஸ் அகாடமியில் தான் பண்ணேன். இங்கே இருக்க பேனல் மெம்பர்ஸ் வந்து என்னை ரொம்பவே கைட் பண்ணாங்க. ஒவ்வொரு மார்க்லேயுமே வந்து எனக்கு நினைக்கும் புதுசு புதுசாக விஷயங்கள் தெரிஞ்சுது. இந்த மார்க்கில் நான் கிடச்ச அனுபவம் வந்து எனக்கு மெயின் இன்டர்வியூ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு வெற்றி ஐஎஸ் அகாடமி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் கோஆர்டினேட்டர் சார் ராஜேஷ் சாருக்கும், டைரக்டர் சண்முகம் சார் இவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோட இந்த பயணத்தில் உறுதுணையாக இருந்த என்னோட பெற்றோர், என்னோட ரூம்மேட்ஸு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி ஐஎஸ் அகாடமி எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.